ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கோயில் நகரம்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தையில் ஸ்ரீ பகவத் விநாயகர் கோவில் இருக்கு. இந்த கோவில் கும்பகோணம் மடத்து தெருவில் கிழக்கு நோக்கி இருக்கு. பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி இந்த தெருவில் தான் காவிரியோட கரைப்பகுதி இருந்துதான். அதுக்கப்புறம் அகண்ட காவிரி தன்னோட அகலத்தை குறைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சுதான். அதனால் இப்போ இங்கே கோவில் தனியாகவும் பகவத் படித்துறை தனியாகவும் இருக்கு. இந்த திருக்குடந்தை காசியை விட சக்தி வாய்ந்த ஸ்தலம்னு சொல்கிறா. அதுக்கு உதாரணமாக மகாபெரிவா ஒரு விஷயத்த சொல்வார். அதாவது வேதாரண்யம்ங்கிற ஊரில் பகவர் முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். இவரோட தாயார் ரொம்ப காலமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தா. ஒரு நாள் அந்த அம்மா தன்னோட பிள்ளைக்கிட்ட, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட அஸ்தியை ஒவ்வொரு தலத்துக்கும் எடுத்துட்டு போ, எந்த தலத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறுறதோ அங்கே என்னோட அஸ்தியை கரைச்சிடு, இதுதான் என்னோட கடைசி விருப்பம்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டா. பகவர் முனிவர் தாயாரோட இறுதி காரியங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த அஸ்தி காசியில தான் பூக்களா மாறும்னு நினைச்சிட்டு காசியை நோக்கி யாத்திரைக்கே ஆயத்தமானார். அஸ்தியை ஒரு சின்ன பானையில் வச்சு கட்டிண்டு சீடர்களோட ஒவ்வொரு புண்ணிய தலங்களா போனார். திருக்குடந்தைக்கு வந்தவர் அஸ்தி பானையை கரையில் இருந்த விநாயகர் விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காவிரியில் ஸ்நானம் பண்ண போனார். அப்போ அவரோட ஒரு சிஷ்யர் அஸ்தி பானையை திறந்து பார்த்தார். அதில் பூக்கள் நிரம்பி இருந்தது. பானையை ஏன் திறந்தேன்னு குருநாதர் திட்டுவாரோன்னு பயந்துட்டு தாம் பார்த்ததை சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் குடந்தை தலத்திலிருந்து வழியில் இருக்கிற எல்லா தலங்களையும் பார்த்துட்டு காசியம்பதிக்கு வந்தார் முனிவர். அங்கே வந்து பானையை திறந்தப்போ அதில் அஸ்தி தான் இருந்தது. திருக்குடந்தையில் பூக்களாக மாறினது மறுபடியும் அஸ்தியாகவே ஆயிடுத்து. அதை பார்த்த சிஷ்யர் அதிர்ந்து போயிட்டார். குருநாதா, என்னை மன்னிச்சுடுங்கோ, திருக்குடந்தையில் காவிரியில் நீங்கள் நீராடினப்போ அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தேன். அது அங்கே பூக்களாக மாறியிருந்தது. இப்போ அது மறுபடியும் அஸ்தியாக மாறியிருக்குன்னார். அதை கேட்ட முனிவர் உடனே திருக்குடந்தைக்கு திரும்பி வந்தார். காவிரி ஆத்தங்கரையில் இருந்த விநாயகர் சந்நிதிக்கு முன்னாடி அஸ்தியை வச்சு மனசு உருக வேண்டின்றார். அதுக்கப்புறம் அஸ்தி பானையை திறந்து பார்த்தா உள்ள பூக்கள் நிரம்பி இருந்தது. அதுக்கப்புறம் காவிரியில் நீராடி உரிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடித்தார். இதனால் திருக்குடந்தை காசியை விட அதிகம் வீசம் கொண்ட க்ஷேத்திரம்னு புரிஞ்சுண்டு சிலிர்ப்போட வழிபட்டாராம் முனிவர். முனிவருக்கும் அவரோட சிஷ்யர்களுக்கும் விக்கிரகங்கள்லாம் இருக்கு. காஞ்சி பெரியவா கும்பகோணம் வரைச்செல்லாம் இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் போவாராம். 1952 வருஷம் காஞ்சி சங்கர மடத்துக்கு சொந்தமான சந்திரமௌலீஸ்வரன்கிற யானை திருவிசநல்லூரில் இறந்துடுத்து. அப்போ காஞ்சி மகாபெரிவா அந்த யானையோட ரெண்டு தந்தங்களையும் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு கொடுத்து வழிபட்டார். சங்கடஹர சதுர்த்தி முதலான வைபவங்களில் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு அந்த தந்தங்களை கொண்டு அலங்காரம் பண்ணுவாளாம். மார்கழி மாசத்தில் சிறப்பு பஜனை, சங்கடஹர சதுர்த்தியில் தங்கக்காப்பு அலங்காரம், விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாட்கள் உற்சவம்னு இந்த கோவில் அமக்களப்படும். ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு கொழுக்கட்டையும் அருகம்புல் மாலையும் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மைகள் கைகூடும், பிரார்த்தனைகள் நிறைவேறும்ங்கிறது ஐதீகம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.